Hi viewers, welcome to KV Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் கட்லட் ரோல். சன்னா யூஸ் பண்ணி நம்ம கட்லட் ரோல் பண்றோம். இதுக்கு நான் இன்னைக்கு அரை கப் அளவுக்கு அதாவது 100 கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல் வந்து ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு காலையில அதை எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வெச்சோம். ஃப்ரிட்ஜ்ல வெச்சோம் அப்படினா லைட்டா மொள விட்டுருக்கு. இங்க பாருங்க இந்த மாதிரி லைட்டா மொள விட்டுருக்கிறது தான் யூஸ் பண்ணனும். ரொம்ப மொள விட்டதுனா அது சத்து கம்மியாயிடும். ஸோ நீங்கள் முளைக்கட்டாமையும் செய்யலாம் இந்த கட்லட் ரோல். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் அந்த ஊற வச்ச அந்த சுண்டலை சேர்த்து தண்ணி சேர்த்தாமல் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூட நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஹாஃப் வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அது கூட ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மூணையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதில் காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும் அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு, இதை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் புளிப்பு சுவை வர்றதுக்காக கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட்லெட் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம், ரவுண்டாக வேணும்னாலும் ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி வச்சதுக்கு அப்புறமா ஒரு பேன்ல எண்ணெயை சூடு பண்ணி இதை போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணி வச்சிங்கன்னா இப்போ நமக்கு வந்து கட்லெட் ரெடி. நான் இன்னைக்கு வந்து அரை கப் அளவுக்கு அதாவது 100 கிராம் அளவுக்கு சுண்டல் எடுத்ததுல 6 பீஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ரொட்டி செய்யறதுக்காக அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அது கூட இந்த கோதுமை மாவு அளவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணுங்க. லைட்டாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க, நல்லா பெருசாகவே தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க. மேலே எண்ணெய் ஊற்றலாம் இல்லைன்னா நெய் கூட ஊற்றலாம். நான் இன்றைக்கி நெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லா ரெண்டு பக்கமும் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட்டில் 2 பீஸ் எடுத்து வச்சுருங்க. அது மேலே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி தழை, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த சுண்டல் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும். நம்மளோட எலும்புகளுக்கு, இதயத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம உடம்பில் இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து இது குறைச்சிரும். இதை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால நம்மளோட உடம்புல இம்யூனிட்டி அதிகமாகும். லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டதுக்கு அப்புறம் இதை மடிங்க, நல்லா ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு நடுவில் கத்தி வச்சு கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளாக் சன்னா கட்லெட் ரோல் ரெடி.
சுண்டல் சும்மா கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்ல சத்து கிடைக்கும், நல்ல ப்ரோட்டீனும் கிடைச்சிரும். இது கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்கு. தேங்க்யூ.